நீ ரூபாவை எப்படி திருமணம் செய்து கொள்வாய்? நானாக எதையும் செய்யவில்லை நந்தினி. அந்த ரூபா ஏதோ சதி திட்டம் தீட்டி பாட்டியின் மனதை மாற்றியிருக்கிறாள். இது அவளுடைய வேலைதான். உனக்கே தெரியும் அல்லவா, அவள் என்னை அளவுக்கு அதிகமாக விரும்புகிறாள், என்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாள். அதனால் இது அவளுடைய சதியாகத்தான் இருக்கும். அப்படியோ? வேற என்ன? நீ எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். அந்த ரூபா தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆவியாக அலைகிறாய். அதே போல் இந்த திருமணத்தில் ஆட்சேபனைகள் இருந்தால் ஏதாவது செய்து நீ அதை தடுக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? ஆனால் நீ எப்படி அவளை திருமணம் செய்து கொள்ளலாம்? ஏன்? ஏனெனில் அது ஆச்சாரியர். என்ன என்ன கூறினார் ஆச்சாரியர்? ஆச்சாரியர் விதித்த சட்டத்தின்படி நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டுமெனில் சிறந்த அரசிடம் அனுமதி பெற வேண்டும். நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் நீ ஆச்சாரியரை எதிர்த்து திருமணம் செய்து கொள்வாயா? இல்லை நந்தினி, ஆச்சாரியரை நான் எப்படி எதிர்ப்பேன்? அதுவும் இல்லாமல் நான் நந்தினியை தானே திருமணம் செய்து கொள்கிறேன். நந்தினி அல்ல, அவள் ரூபா ஆயிற்று. அந்த உண்மை உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். உலகத்தை பொறுத்தவரை அவள் நந்தினி ஆயிற்று. அதுவும் இன்றி பாட்டியே என்னை அப்படி செய்ய சொல்லும் போது பாட்டியின் வார்த்தையை நான் எப்படி மீறுவது? நாளை பாட்டி வந்து உன்னிடம் சாந்தி முகூர்த்தம் நடத்து என்றால் நடத்தி விடுவாயா? அதெல்லாம் எப்போதோ முடிந்த கதையாயிற்று. எப்படி எப்படி என்றால் என்ன கூற முடியும்? கூறுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் அவளை நீ என்று நினைத்தேன், அதனால் முடிந்து விட்டது. நான் வேண்டுமென்றே பரிகாசம் செய்தேன் நந்தினி. இருக்கட்டுமே, உண்மையாக இருந்தாலும் நான் ஒன்றும் கவலை கொள்ளப் போவதில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மகதத்தின் அரசு ஆயிற்று, எத்தனை திருமணங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நந்தினி, இந்த திருமணம் நடக்க நீ விடமாட்டாய் என்று நான் அறிவேன். ஒருவேளை இந்த திருமணம் நடந்தால் திருமணத்திற்கு முன் அவள் இடத்தை நீ பிடித்து விடுவாய். இந்த திருமணம் எப்படி நடக்கலாம்? இல்லை, இந்த திருமணம் நடக்க நான் விட மாட்டேன். சந்திரா, சந்திரா, இந்த திருமணம் வேண்டாம் என்று மறுத்திருக்கலாமே. என்ன ஆயிற்று சகோதரி? உன் கணவனுக்கும் எனக்கும் நடக்க போகும் திருமணத்தில் மகிழ்ச்சி இல்லையா? இப்படி ஒரு காரியத்தை உன்னால் செய்ய முடியாது ரூபா. நிச்சயம் உன்னால் அது முடியாது. சந்திரா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவனை என்னிடமிருந்து பிரிக்க உன்னால் முடியாது. சரியாக கூறினாய். நீ கூறுவது மிகவும் சரி. சந்திரா உனக்கு சொந்தமானவன், ஏனெனில் சந்திராவை முறைப்படி கைப்பிடித்தவள் நீ. ஆனால் அது இன்று வரை மட்டும். நிலைமையை புரிந்து கொள் சகோதரி ஹலனா. நாளை நிச்சயம் எனக்கும் சந்திராவிற்கும் திருமணம் நடந்துவிடும். அதன் பிறகு நானும் முறைப்படி கைப்பிடித்து விடுவேன். சந்திரா எனக்கு சொந்தமாகி விடுவான். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் சகோதரி? எனக்கு இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது தாங்கள் தானே. அற்புதமான காரியம் செய்தீர்கள். என்ன ஆயிற்று? அயல் நாட்டில் இப்படித்தானே நன்றி கூறுவார்கள்? மறந்துவிட்டாயா? நீ பேரளவுக்கு தான் சந்திராவின் மனைவி என்று கூறினாய் அல்லவா? அதனால் தான் ஏன் முறைப்படி அவனுக்கு மனைவியாக கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. என்னுடைய இந்த ஆசையை பாட்டி நிறைவேற்றுகிறார். எனக்கு இன்னொரு ஆசை இருக்கிறது, அதை நீ மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஹெலனா, என் ஆசை இதுதான். உன் அழகிய கரங்களால் என்னுடைய கரங்களில் நீ மறுதான் இட வேண்டும். இடுவாயா? முடியாது. நன்றாக சிந்தித்து பார் ஹெலனா. நான் சொன்னதை நீ செய்யாவிடல் உனக்கும் உன் சந்திராவுக்கும் உள்ள திருமணம் உறவை அறுத்தெறிய பல வழிகள் இருக்கிறது. சகோதரிகள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பாட்டி தாங்களா? நன்றாக இரு, நன்றாக இரு. அமருங்கள். ஹெலனா, நாளை சந்திராவிற்கும் நந்தினிக்கும் திருமணம். அதற்கு நீ இந்த உடையைத்தான் அணிய வேண்டும். மிகவும் அழகாக இருக்கிறது. சரி நந்தினி, என்ன கூறிக்கொண்டிருந்தாய்? பாட்டி, அது ஹெலனாவுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். உறவுகளை அவ்வளவு லேசாக அறுத்தறிய முடியாதல்லவா? அதிலும் திருமண உறவு எவ்வளவு முக்கியம். நீங்களே பாருங்கள், நானும் சந்திராவும் மீண்டும் திருமண பந்தத்தில் இணைய போகிறோம். நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான் நந்தினி.
ஆனால் பாருங்கள் பாட்டி, நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன். ஹெலனா மறுத்து கொண்டே இருக்கிறாள். ஹெலனா என் கரங்களில் மருதாணியிட வேண்டும் என்பது என் ஆசை. இவள் அழகாக மருதாணியிடுவாள், ஆனால் மறுத்து கொண்டே இருக்கிறாள். தாங்களே கொஞ்சம் புரிய வைங்களே. ஏன் மருதாணி இடமாட்டாள்? நிச்சயமாக இடுவாள். ஹெலனா, மருதாணி இடுவாய் அல்லவா? நந்தன் ஒளிந்திருக்கும் குகை இருக்கும் இடத்தின் வரைபடம் இதுதான். இதன் அருகிலேயே நீர்நிலை உள்ளது. இந்த திசையில் புல்வெளி உள்ளது. அப்படியெனில் இந்த இடம் விளைச்சலுக்கு உகந்த இடம். வணங்குகிறேன் ஆச்சாரியரே, என்னை அழைத்தீர்களாமே? ஆமாம் சந்திரா, இந்த வரைபடத்தை பார். நந்தனை பிடிக்க இந்த வரைபடம் மிக உதவியாக இருக்கும். இதை வைத்துத்தான் நாம் திட்டமிட வேண்டும். அப்படியெனில் ரூபாவை நாம் அங்கு அனுப்பவில்லையா சந்திரா? இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் எதுவென்று நீ அறிவாயா? தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? அதாவது, நந்தனுக்கு துணையாக ஆலோசனை கூற அங்கே அமாத்தியா உள்ளார். உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கிறேனோ அதே போலவே பக்கபலமாக நந்தனுக்கு அமாத்தியா உள்ளார். நமக்கு இருக்கும் முக்கியமான ஒரு பெரிய சவால் யார் எனில் அங்கே இருக்கும் அந்த அமாத்தியா தான். நந்தினியை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று நந்தனிடம் வாக்குறுதி அளித்ததை அவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் தன்னுடைய எண்ண குதிரையை அவன் ஓடவிட்டிருப்பான். அவனுக்கு நன்றாக தெரியும் நந்தினியை ஒப்படைக்க நீ மட்டும்தான் அங்கே செல்வாய் என்று. நீ செல்வதெனில் தனியாக செல்ல மாட்டாய், உன்னுடைய சேனையும் உனக்கு பாதுகாப்பாக அங்கே வரும். இது அனைவரும் அறிந்த விஷயம்தானே ஆச்சாரியரே? அதனால் தான் சந்திரா, நம்முடைய திட்டம் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும். அங்கே நந்தனும் அவனுடைய சேனையை தயாராக வைத்திருப்பான். ஏனெனில் நந்தனுடைய எண்ணம் நந்தினியை திரும்ப பெறுவது மட்டுமல்ல, அங்கே செல்லும் உன்னை கொன்று மகதத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். அப்படியெனில் நம் திட்டம் எப்படி இருக்க வேண்டும் ஆச்சாரியரே? இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மோடு ஒரு பெரிய சேனையை அழைத்துச் செல்ல வேண்டும். இல்லை சந்திரா, நீ உன்னுடன் சிறிய சேனையை அழைத்து சென்றாலே போதுமானது. அப்பொழுதுதான் அதை காணும் அமாத்தியாவும் நந்தனும் உன்னுடைய சக்தி அவ்வளவுதான் என்று நினைப்பார்கள். இங்கே பார், இங்கே புல்வெளி இருப்பதனால் இந்த இடம் மிகவும் செழிப்பானது. இங்கே நாம் குழிகளை தோண்டி அங்கே நமது படை வீரர்களை பதுங்கி இருக்க சொல்லலாம். சரியான நேரத்தில் நமது படை வீரர்கள் வெளிவருவார்கள், நந்தனின் சேனையை தாக்குவார்கள். அப்படி செய்தால் பகைவனுக்கு நமது சக்தி என்ன, திட்டம் என்ன என்று சிறிதளவும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நினைவுகொள் சந்திரா, நாம் தாக்குதல் ஆரம்பித்த பிறகு நந்தனின் சேனை இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நந்தனின் ஓடும் சேனை வடக்கு திசையை நோக்கி செல்லக்கூடாது. ஏனெனில் இங்கே வடக்கு திசையில் ஒரு பெரிய மலை இருக்கிறது. நந்தனின் சேனை ஓடி இந்த மலையில் ஏறிவிட்டால் வெகு சுலபமாக நமது திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நமது திட்டத்தை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். மிகவும் மறைமுகமாக எழுத வேண்டும். சந்திரா எவ்வளவு முயற்சித்தாலும் அவன் கண்டுபிடிக்க கூடாது. எழுது, எந்த இடத்தில் எழுது? சந்திராவால் கண்டுபிடிக்க முடியாது. இப்பொழுது உன் கரத்தால் என் கரத்தில் சந்திராவின் பெயரை மட்டும்தான் எழுதுகிறேன். இன்று திருமணம் நடந்த பிறகு சந்திரா நிரந்தரமாக எனக்கு மட்டுமே சொந்தமாகி விடுவான். திருமணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியும் அல்லவா? சாந்தி முகர்த்தம். இதுவரை சந்திராவுடன் உனக்கு நடக்கவில்லை அல்லவா? இன்று எங்களுக்கு நடக்கும். அதற்கான ஏற்பாடுகளை நீ செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடடா, என்ன ஹெலனா, இப்படி ஆகிவிட்டது? கிரமத்தை துடைத்து விடு, இல்லையெனில் மருதானியின் கரை பட்டுவிடும். அதுவும் இன்று இது உனக்கு மிகவும் பிடித்த உடை அல்லவா?
சகோதரி ஹெலனா, நீ மருதானை ஏற்றுக் கொள்ளவில்லையா? எனக்கு மருதானை ஏற்றுக் கொள்வதில் ஆர்வம் கிடையாது. அதுவும் சரிதான். நீ மருதானை ஏற்றுக் கொண்டு என்ன செய்வாய்? சந்திராவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு நந்தினிக்கு தானே உள்ளது. அது உனக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை எனில் விட்டுவிடு. அது பெரிய விஷயம் அல்ல. நான் இந்த கையிலும் மருதானை ஏற்றுக் கொள்வேன். எங்கே பார்க்கலாம், எவ்வளவு அழகாக மருதாணி ஈட்டிருக்கிறாள். கரங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. பணிப்பெண்ணே, அந்த மருதாணி எண்ணெயை கொண்டு வா. சந்திராவிற்கு உன் மீது எவ்வளவு ஆழமான அன்பு இருக்கிறதோ அதற்கு அடையாளமாக உன் கரங்களில் இந்த மருதாணி மிகவும் ஆழமாக பதிய வேண்டும். என்ன ஆயிற்று ரூபா, தயந்து விட்டாயா? இப்படித்தானே நீ என்னோடு விளையாடி கொண்டிருந்தாய்? என்னவாயிற்று? அன்று மில்லை பாட்டி, நான் இப்போது வருகிறேன். ஏய் பணிப்பெண்ணே, நில். செல்லுங்கள். ஒருவேளை இது என் பிரமையாக கூட இருக்கலாம். நந்தினி எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இன்று சந்திரா எனக்கு சொந்தமாகி விடுவார். சந்திரா வந்துவிட்டான் போலிருக்கிறது. சந்திரா, நீ சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். என்னுடைய முதுகில் ஏதோ அரிப்பு ஏற்படுகிறது. என்னவென்று பார்க்கிறாயா? இந்த வஸ்திரங்களில் புழுக்கமாக இருக்கிறது. காய்களில் மருதாணி எனக்கு உதவி செய்வாயா? மிகவும் புழுக்கமாக இருக்கிறது. எனக்கு உதவி செய். முதுகில் என்னவென்று பார். என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இப்படி அலறிக்கொண்டிருக்கிறாய்? ஏதாவது பேய் பிசாசை கண்டு விட்டாயா? சந்திரா, 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 அவள் வந்து விட்டாள். சந்திரா, யார் அவள்? நம்ம அறையில் இருக்கிறாள். யார் அவள்? அவள் அங்கே தான் இருக்கிறாள். அங்கு யாரும் இருக்க முடியாது. சந்திரா, சந்திரா, என்னோடு வா. என்ன ரூபாவுடன் ஒட்டிக் கொள்கிறாய்? நான் எங்கே ஒட்டிக் கொண்டேன்? நான் அவளை சமாதானம் செய்ய முயற்சி செய்தேன். அப்படியா? அப்படி எனில் கொஞ்சம் விலக்கி நின்று சமாதானப்படுத்துவது போல் நடத்திருக்கலாமே. ஏன் உனக்கு பொறாமையா? நான் எதற்காக பொறாமை கொள்ள வேண்டும்? சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. அதோ 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 அங்கே பார். யார்? அதோ நிற்கிறாள் நந்தினி. அங்கு யாரும் இல்லை. நந்தினி, இங்கே யார் இருக்கிறார்கள்? நந்தினி, இங்கு யாரும் இல்லையே. நந்தினி, இங்கு யாருமே இல்லை. நீ ஏன் இவ்வளவு விசித்திரமாக நடந்து கொள்கிறாய்? திருமண ஏற்பாடுகளில் நீ மிகவும் சோர்ந்து விட்டாய் என்று நினைக்கிறேன். இங்கு யாருமே இல்லை. என்ன ஆயிற்று நந்தினி? நந்தினி, எங்கே? அதோ இங்கே இருக்கிறாய். என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்.
சரி, என் வார்த்தையை கேள், என் வார்த்தையை கேள். நீ மிகவும் சோர்ந்து விட்டாய் நந்தினி. நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கிறாய் நந்தினி. நந்தினி, உனக்கு இப்போது ஓய்வு தேவை. இல்லை சந்திரா, நான் அவளை கண்டேனே. சரி, நம்ப மறுக்கிறாய். நீயே பார், இங்கே நம்ம அறையில் யாரும் இல்லை நந்தினி. வா, நிம்மதியாக உறங்கு. வா நந்தினி, படுத்துக்கொள், படுத்துக்கொள் சொல்கிறேன். நான் இருக்கிறேன், யாரும் இங்கு வரமாட்டார்கள். நான் இங்கே ஒட்டிக் கொண்டேன். நான் அவளை பெரும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்படியெனில் கொஞ்சம் விலக்கி நின்று சமாதானப்படுத்துவது போல் நடத்திருக்கலாமே. ஏன் உனக்கு பொறாமையா? நான் எதற்காக பொறாமை கொள்ள வேண்டும்? அப்படியா? விடிந்தால் எனக்கு திருமணம் நினைவிருக்கிறது இல்லையா? அதை ஏன் என்னிடம் கூறுகிறாய்? யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் அறிவேன் நந்தினி, எனக்கு திருமணம் நடந்தால் அது உன்னோடு மட்டும்தான். தயாராகிவிட்டாயா நந்தினி? நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இல்லை, நான் கோர வருவது என்னவெனில் நந்தினி, இந்த மோதிரம் மிகவும் அழகாக இருக்கிறது. அது நான் 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 என்ன கோர வருகிறேன் என்றால், நந்தினி, உன்னுடைய இந்த விரலில் இந்த மோதிரம் அழகாகவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஹெலனா கரங்கள் போல் உன்னுடைய கரங்கள் அழகாக இல்லை. அவள் எதை அணிந்தாலும் அழகாக இருக்கும். அப்படித்தானே? நீ கூறுவது சரிதான் திருதரா, மிகவும் சரிதான். என்னுடைய கரங்கள் அந்த அளவுக்கு அழகாக இல்லை. இங்கே காட்டு. மிக அழகாக இருக்கிறது, மிருதுவாக இருக்கிறது. இவளுக்கு எது வேண்டுமானாலும் பொருந்தும். ஆனால் இதோ இந்த கனியாழி மட்டும் எனக்கு பொருத்தமாக இருக்கும். இதோ பார், இதில் இருக்கும் நிறம் என்னுடைய பொருத்தமாக இருக்கிறது. ஹெலனா, எனக்கு இதை கழட்டி கொடு. இறைவா, அயல் நாட்டவளுக்கு கோபம் வராம இருந்தால் சரி. நீ அதை கொடுக்கவில்லை எனில் நான் அலங்கரித்துக் கொள்ள மாட்டேன். அலங்கரித்துக் கொள்ளவில்லை எனில் அறையிலிருந்து வெளியேற மாட்டேன். பிறகு பாட்டி எங்கே வருவார்? ஏன் அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்று பாட்டி கேட்டால் அமைதியாக இருக்க மாட்டேன். அப்படி போடக்கூடாது ஹெலனா, இன்று எனக்கு திருமணம். நீ இப்படி தூக்கி எறிந்து விட்டு போனால் எனக்கு வருத்தமாக இருக்கும். நீ அதை மனதார எனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு காரியம் செய், நீயே அதை அணிவித்து விடு. பணிப்பெண்களே, தனிமை! இன்று பட்டத்தரசி என்னை அலங்கரிப்பார்.